ஹலோ ட்ரீமர்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் என்னோட வேர்ல்டுக்கு அன்போடு வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஜங்குக் பற்றின வீடியோ தான். ஸோ ஜங்குக் வந்து கத்தாரில் வந்து வேர்ல்டு கப் வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக வந்து போயிருக்காரு. ஸோ கத்தாரில் என்ன வேர்ல்டு கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வேர்ல்டு கப் தான். ஸோ நம்ம ஊரில் கிரிக்கெட் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்த மாதிரி கத்தாரில் வந்துட்டு இப்போ ஃபுட்பாலோட வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த வேர்ல்டு கப்புக்கு ஜங்குக்கு என்ன சம்மந்தம் தானே கேட்குறீங்க. ஸோ இந்த போஸ்டரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஜங்குக் எவ்வளோ வித்தியாசமான கெட்டப்பில் இருக்காரு. அதுவும் இல்லாத ஏதோ ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் வந்து வேர்ல்டு கப் அந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்பில் வந்து அவருடைய புது சாங்கான ட்ரீமர்ஸ் அப்படின்ற சாங்குடைய ஆடியோவை வந்து அங்கே வந்து பாட போகிறாரு. ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷலான ஒரு ஹைலைட்டான விஷயமே. ஸோ இந்த சாங்குடைய நேம் வந்து ட்ரீமர்ஸ், நம்ம ஜங்குக் தான் வந்துட்டு பாட போகிறாரு. ஸோ ஆடியோ ட்ராக் வந்து அங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வேர்ல்டு கப் வந்து எப்பயுமே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செரிமனி நடக்கும் இல்லையா, ஸோ அந்த செரிமனியில் தான் ஜங்குக் வந்து பாட போகிறாரு. ஸோ நிறையா பேர் வந்து ஈகராக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்தியாவிலேருந்து கூட இது எங்கே எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 20ஆம் தேதி தான் நடக்க போகுது, அதாவது நாளைக்கு. ஸோ நம்மளோட இந்தியா டைம் வந்து அங்கே கொடுக்கல, கொரியன் டைமும் அரேபியன் டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா டைமுக்கு எத்தனை மணிக்குன்னு தெரியல. அந்த மாதிரி நம்ம ஜங்குக் வந்து நம்ம சேனல் நேம்லேயே வந்து சாங் ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்றது எனக்கு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி. ஏன்னா நம்ம சேனலுடைய நேம் வந்து ட்ரீம்ஸ் ஆஃப் விஜே. நானும் வந்து உங்க எல்லாரையும் ட்ரீமர்ஸ் தானே கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஜங்குக்கோட ஆல்பம் நேமும் ட்ரீமர்ஸ். ஸோ இதுல ஒரு ஸ்பெஷலான நியூஸ் வந்து இருக்கு. ஸோ ஆர்மிஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளோ எக்ஸைட் ஆவீங்க. என்ன அப்படின்னா ஜங்குக் வந்து கத்தாருக்கு போயிருக்காரு இல்லையா. ஸோ கத்தாருக்கு போன உடனே ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மால்குள்ள போயிருப்பாரு. அந்த மால்ல இருந்த ஆர்மிஸ் எல்லாருமே வந்துட்டு ஜங்குக்கு பார்த்தோடனே அவ்வளோ ஆர்வமா வந்து சவுண்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஜங்குக்கும் அவருடைய பாடி கார்ட்ஸும் எல்லாம் நடந்து போயிட்டுருக்கும் போது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு குட்டி ஆர்மி, அதாவது ஒரு கிட் ஆர்மி வந்து நின்றுட்டுருப்பாங்க. அவங்க வந்து ரொம்பவே நர்வஸாக வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அதை பார்த்த ஜங்குக் வந்துட்டு அந்த கிட் ஆர்மி இருக்காங்களே அந்த குழந்தை ஆர்மி கிட்டே போய் அவங்க தலைக்கு மேலே வந்துட்டு கையை வந்து வச்சு ஒரு சிம்பிள் மாதிரி காட்டி செல்ஃபி எடுக்கிற மாதிரி அந்த குழந்தை ஆர்மி கிட்ட வந்து பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஜங்குக் அங்கேருந்து வந்துட்டு சிரிச்சுட்டே போயிடுவார். ஸோ அதை பார்த்து இன்னொரு கிட் ஆர்மி வந்து ஜங்குக் வந்துட்டு ஹாய் சொல்லுவாங்க. ஸோ ஜங்குக் வந்துட்டு சிரி பாரு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என்ன அப்படின்னா பாடி கார்ட்ஸ்லாம் எப்பயுமே வந்துட்டு ஒரு செலிப்ரிட்டி பக்கத்தில் நெருங்கவே விட மாட்டாங்க. ஸோ ஜங்குக்கே போய் அந்த கிட் ஆர்மி அவ்வளோ நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் கொடுக்குற மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். எனக்கு அதை பார்க்கும்போது பர்சனலாக என்னடா ஜங்குக் வர வர ரொம்ப ஹீரோவாக மாறிட்டு போகிறாரு அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இது மட்டும் இல்லை, ஜங்குக் வந்து ஷாப்பிங் மால் விட்டு போனதுக்கப்புறமா நிறையா இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் வந்துட்டு நிறையா ஆர்மிஸ் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. என்னென்னா ஜங்குக் இந்த மாதிரி மாலுக்கு வந்தார், அவர் வரும்போது எங்களெல்லாம் பார்த்து டான்ஸ் ஆடிட்டு ரொம்பவே என்தூசியாஸ்டிக்காக வந்து எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணார், எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஜங்குக்கை பார்த்ததில் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அவர் ஜங்குக் வந்துட்டு மாலில் வரும் நடந்து போயிட்டுருக்கும் போது அப்படியே டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்கரேஜிங்காக வந்து போயிருப்பார். ஸோ அந்த வீடியோவும் வந்து சில ஆர்மிஸ் வந்து வீடியோ எடுத்து நெட்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லை ஆர்மிஸ், ஜங்குக் வந்துட்டு கத்தார் அப்படின்ற அரேபியன் கண்ட்ரிக்கு போனதுலேருந்து அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு அவ்வளோ ஒரு ரசிக்க தோன்ற மாதிரி தான் இருந்தது. என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், ஜங்குக் வந்துட்டு ஆர்மிஸ்க்காக தண்ணியெல்லாம் வந்து கொடுப்பாரு. அந்த வீடியோ பார்த்தது எனக்கு இன்னும் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அப்புறம் இப்போ வந்து இந்த கிட் ஆர்மியை வந்து என்கரேஜ் பண்ணது, அதுக்கப்புறம் ஃபிஃபா அப்படின்ற வேர்ல்டு கப்பில் போய் பாட போகிறது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியான விஷயந்தான். ஸோ ஒரு செலிப்ரிட்டி அப்படின்ற ஒரு திமிரு இல்லாமல் தன்னடக்கமாக எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிற ஒரு விஷயமே வந்துட்டு ஒரு மனுஷனை வந்துட்டு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஜங்குக் வந்து நடந்துட்டுருக்காரு. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர்மிஸ். கம்சாமணிதா.